எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். இப்போ எப்படி செய்யணும்? இப்போ உருளைக்கிழங்கு உரப்பாக செய்கிறதுக்கு ஒரு 20 பட்டமளவு வறுத்து பவுடராக நுணுக்கி நம்ம சிப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நுணுக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 20 பட்டமளவு போட்டிருக்கோம். ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 1/4 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பட்டை மிளகா நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்க மிளகாயை பட்டு போல் நுணுக்கிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் மிளகாயை. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு மிளகாய் போட்டு நல்லா பட்டு போல் நுணுக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு பல்லு பூண்டு சேர்த்து அதையும் நுணுக்கலாம். இப்போ சிப்ஸ் போடுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரம் ஒரு இத்தாலி எண்ணெய் சட்டி எடுத்துருக்கோம். இப்போ அதில் இப்போ ஆயில் 1/4 லிட்டர் ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு சீவுறதுக்கு நல்ல லேசாக விழுவோம். உருளைக்கிழங்கு நம்ம சீவுறப்ப அதுக்கு இந்த மாதிரி ஒரு கட்டை எடுத்துருக்கோம். இப்போ அதில் எண்ணெய் சட்டி சூடாக வச்சு அப்படியே சீவிடலாம். நுரையெல்லாம் அடைச்சு படுத்தலாம். நல்லா மொறுமொறுன்னு இந்த மாதிரி பொறிச்சு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ பவுடர் நுணுக்கி வச்சிருக்கோம் காரப்பொடி, அதை இது கூட சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சேவ் பண்ணிடலாம்.